தெரிஞ்ச ஒரு பாய் வீட்டுக்கு கொடுத்துருந்தேன். வீட்டில் இருக்கிற 5 வயசு பிள்ளை கூட பிரியாணி சாப்பிட்டோன்னே இதை கொஞ்சம் கொடுங்க, நல்லா இனிப்பா இருக்கு அப்படின்னு வாயில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் டைஜஷன் பிரச்சனையா இருக்கிறதுல. சத குப்பையை வந்து சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சதம் அப்படின்னா 100, குப்பைனா வேஸ்ட். 100% வேஸ்டான நம்ம உடம்ப சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை சரக்கு தான் சத குப்பை. இது வந்து ஒரு விதை, ஒரு விதை. அருமைங்க, அருமை. இது என்னங்கய்யா? இது வந்து கிராம்பு. எவ்வளவு சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணமாயிடும். ஓகே, என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும். அல்சர் இருந்தால் அவங்களுக்கு வந்து அல்சர் முதல்ல சரியாகும். அல்சர் சரியாயிடும். குடல் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன்ல, ஒரு 5 பேருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட். ஆமாம், குடல் புண்ணு ஃபுல்லாகவே ஆறும், கேஸ் ட்ரபுள் ஃபுல்லாக சரி பண்ணும், நல்ல தூக்கம் வரும். இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சூரனின் நன்றியும் வாழ்த்துதரும். பிரம்மமுனின்ற ஒரு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய ஏட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மமுனின்ற ஒரு சூரணத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்து. எல்லார் வீட்டில் டேபிள்லையும், டைனிங் டேபிளில் சாப்பிட்ற இடத்துல இது கண்டிப்பாக இருக்கணும். இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்கனாக்கா, நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, காரில் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, பஸ்ஸில் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுடைய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான சூரணம் இது. என்னென்னா, பல நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு சில மூலிகைகளை வச்சு அற்புதமான மாமரம் தயாரிப்போம். அது என்ன என்ன நோய்கள் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம்யா. வணக்கம், எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பருங்கய்யா. ஐயா, நான் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாகவே உங்ககிட்ட ஒரு நாள் வந்து கேட்டேன், ஒரு 3 மாதம் முன்னாடி. ஐயா, அல்சருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர்னு சொல்கிறாங்க. இதுக்கு முழுமையான தீர்வு இருக்கான போது நம்மகிட்ட நிறைய மருந்துகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. நான் சவால் விட்டு குணமாக்குற மருந்து எதனா இருக்காயா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. ஏமா, அந்த பிரம்மமுனி சூரணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு 5 டப்பா கொடுத்தீங்க, நானும் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் சாப்பிட்டவங்க எல்லாமே உண்மையாக சொல்கிறேன்யா, ஒரு 2 மாதம் தொடர்ந்து சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. வெறும் வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்ட பின்னாடி ஒரு மாத்திரை போடுவாங்க. டானிக் ஒரு நாளைக்கு 2 முறை குடிப்பாங்க. இவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்முடைய சித்தா ஆயுர்வேதா யுனானி மருந்துகளை சாப்பிட்டிருந்தவங்களுக்கும் இந்த மருந்தை அடிஷனலாக கொடுத்துருக்கேன். அந்த மருந்தோட சேர்த்து என்ன ரிசல்ட் அப்படின்னா, அதிகபட்சம் 2 மாதத்தில் எல்லாம் சரியாயிருச்சு. என்னடா இப்போ எல்லா மருந்து மாத்திரையும் நிப்பாட்டிட்டாங்க, இப்போ பிரம்மமுனி சூரணத்தோட வெயிட் பண்ணுறாங்க. இது நல்ல இனிப்பாகவும் இருக்கான் சாப்பிட்றதுக்கு, அவங்க சொன்னாங்க நல்ல இனிப்பாகவே வேறு இருக்குது. ஆமாம், எது பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஆனால் நானும் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. அஜீர்ணமாகற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுனாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு சுடுதண்ணி தான் குடி சொல்கிறீங்க, ஆனால் நமக்கு வெளியில் போகும்போது சுடுதண்ணி குடிக்குது இல்லையா, பச்சை தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு முழிக்கிறேன். அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வயிறுலாம் ஒரு நல்லா ஃப்ரீயாக மாதிரி. ஆமாம், மனசும் ஒரு ரிலாக்ஸாக நல்லா தூக்கம் வருது. அப்போ இதை பற்றி மக்களுக்கு சொல்லலான்னு தான் ஒரு, ஏன்னா நல்ல ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா மக்களுக்கு வெளிப்படுத்த சொல்லிடலாம் இல்லையா. கண்டிப்பாக எல்லார் வீட்டு சமையலறையிலும் இந்த மருந்து கண்டிப்பாக இருக்கணும். இது என்னென்ன மருந்து, என்னென்ன ரேஷியோவில் எடுக்கணும், எப்படியெல்லாம் செய்யறதை மக்களை சொல்லுங்கள். எல்லாருக்குமே சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து முதல்ல சேர்க்க வேண்டிய ஒரு 6 பொருள். 6 பொருளா? அது என்னென்னு ஒன்றுன்னா சொல்கிறீங்களா? ஐயா, இது என்னங்கதையா? அந்த முத இருக்கிறது வந்து சத குப்பை. இந்த சத குப்பையை வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சதம் அப்படின்னா 100, குப்பைனா வேஸ்ட். 100% வேஸ்டான நம்ம உடம்பை சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை சரக்கு தான் சத குப்பை. இது வந்து ஒரு விதை, ஒரு விதை. ஆமாம், அருமைங்கய்யா, அருமை. இது என்னங்கய்யா? இது வந்து கிராம்பு. இந்த கிராம்பை வந்து நம்ம எப்ப மருந்துக்கு உபயோகப்படுத்தினாலும் இந்த மேலே நீக்கிட்டு நீக்கணும், சேர்க்கணும். இது எடுத்து வெளியே போட்டு எடுத்து கீழே போட்டுறணும். ஓகேங்கய்யா, சரிங்கய்யா. இது அது வந்து சீரகம். சீரகம்? ஆமாம், அகத்தை சீர் பண்ணக்கூடிய, அகத்தை சீர் பண்ணக்கூடிய சீரகம். சீரகம் இது பக்கத்தில் இருக்க சிறு நாகப்பூ. இது நாகப்பூ, அதாவது என்ன நாவல் பழம் இருக்கு இல்லையா, அந்த பழம் வரதுக்கு முன்னாடி இது பூ விடும் சின்ன சின்ன சா, அந்த பூவை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நாகப்பூ, சிறு நாகப்பூ. சிறு நாகப்பூ. அதுக்கு அடுத்து இருக்கிறது இது வந்து அதிமதுரம். இது வந்து அதிமதுரம். வெள்ளை நிற குன்றிமுத்தோட வேர். வெள்ளை நிற குன்றிமுத்தோடைய வேர் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆமாம், ஆமாம், சூப்பருங்க, சூப்பருங்க. இது என்னங்கய்யா? இது வந்து நாட்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி? ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் விளையிறது. வடக்கிருந்து வர்ற கொத்தமல்லி வந்து மஞ்சள் கலரில் கெந்தகம் போட்டு சல்ஃபர் போட்டிருப்பாங்க, அது உபயோகமாகாது. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து கருஞ்சீரகம். இது கருஞ்சீரகம். ஆமாம்,
அப்பா இது வந்து எல்லா நோயும், அதாவது சாவ ஒண்ண தவிர மீது எல்லா நோயும் குணமாக்கும். எல்லா நோயும் குணமாக்கும். குணமாக்கும். சாவ மட்டும் தான் சரி பண்ண முடியாது சொல்லுவாங்க. ஆமாயா. மீது எல்லா நோயும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. மாமருந்து. ஓகேங்க ஐயா. இது என்னங்க ஐயா? இது வந்து டைமண்ட் கல்கண்டு. நேர்களை பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் கல்கண்டு. எடுக்கும்போதே சாப்பிடும் போல தோணுது. இது டைமண்ட் கல்கண்டு. சரிங்க ஐயா, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படியெல்லாம் செய்யலாம்? இப்போ வந்து இப்போ இது எல்லாமே சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பழம், ஒரு பழம்ங்கிறது வந்து 35 கிராம். 35 கிராம். ஆமாம். இந்த 6 பொருட்களையும் தனித்தனியாக 35 கிராம் எடுத்து இரும்பு சட்டியில் தனித்தனியாக வறுக்கணும். வறுக்கணும். ஆமாம். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, 6 சரக்கையும் ஒன்றாத்தானே போட்டு அரைக்க போகிறோம், அதனால் ஒன்றா போட்டு வறுத்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. தனித்தனியாக வறுக்கணும், தனித்தனியாக சூரணம் பண்ணணும். அந்த சூரணத்தை தான் நம்ம வந்து காம்பினேஷன் பண்ணணும். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த அதிமதுரத்தை அரைக்கிறீங்க, அரைச்சிங்கன்னா இதில் நிறைய நார் இருக்கும். 35 கிராம் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா 25 கிராம் தான் சூர்ணம் கிடைக்கும், 10 கிராம் நார் போயிடும். அதே மாதிரி இந்த சிறுநாகப்பூ அரைச்சிங்கன்னா 30 கிராம் சூர்ணம் கிடைக்கும், 5 கிராம் அந்த குச்சி போயிடும். இந்த சீரகத்தை அரைச்சிங்க அப்படின்னா அதுவும் 30 கிராம் தான் கிடைக்கும். கிராம்பு வந்து உங்களுக்கு 100% அப்படியே கிடைச்சிரும். அது வந்து ஒரு எண்ணெய் சத்து இருக்கும். இந்த எண்ணெய் சத்து இருக்கிற பொருளை அரைக்கிறதுனால இது கூட மாவு சத்து இருக்கிற பொருள் ஒன்று சேர்த்து அரைக்கணும். சதகுப்பையை சேர்த்து போட்டு அரைக்கலாம். இது ரெண்டும் நமக்கு வந்து ஒரு 30-30 கிராம் கிடைக்கும். இப்போ தனித்தனியாக எல்லாத்தையும் ரேஷியோ பண்ணிவிட்டு கடைசியாக இது எல்லாம் ஒரு 30-30 கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா, ஒரு 180 கிராம் இருக்குன்னா 180 கிராம் கொத்தமல்லி சூர்ணம் அதில் சேர்க்கணும். இதில் இந்த 6லேயும் என்ன அளவு இருக்கோ அது அந்த அளவு, அதே அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்கணும். கொத்தமல்லி சேர்த்தணும். அப்போ இதில் ஒரு பங்குனா இதில் 2 பங்கு. 2 பங்கு. ஓகே. எக்ஸாம்பிள், இதில் ஒரு இந்த 6 பொருள்லையும் 100 கிராம்னா இது 200 கிராம். 6 பொருளும் சேர்ந்து 600 கிராம்னா இது 600 கிராம். ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. அப்போ இதில் எவ்வளவோ அது அதுக்கு ஈக்குவல் சமளவு. சமளவு. ஆமாம். ஓகே ஓகே, புரியுதுங்க. யாரும் சேர்ந்து ஒரு அளவு, அந்த ஒரு அளவுக்கு இது சமளவு. சமளவு. இது எல்லாம் சேர்ந்த சமளவு. இப்போ வந்து எல்லாம் ஒரு 50-50 கிராம்னு வச்சுக்கிட்டோம்னா 300 கிராம். இது ஒரு 300 கிராம். 600 கிராம். டைமண்ட் கல்கண்டு 1 கிலோ 200 கிராம். ஓ, அது டபுளாக வரணும். டபுளாக வரணும். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாத்தையும் சூர்ணம் பண்ணி அதுதான் இந்த பிரம்மமுனி சூர்ணம். இப்போ நம்ம வாயில் போட்டு சுவச்சு சாப்பிட்டு நல்லா இருக்குங்க. அது நேர்களை பார்த்தீங்கன்னா, இது நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2-3 முறை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சுடுதண்ணி மேக்ஸிமம் சுடுதண்ணி தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை குடிக்கிறோம். ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2-3 முறை எடுக்கலாம். ஆனால் நான் சுடுதண்ணி கிடைக்கிறன்ற போது பச்சை தண்ணி ஊற்றி கொப்பிடிச்சு வாய் முழிக்கிறீங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் வீட்டுக்கு கொடுத்துருந்தேன், வீட்டில் இருக்கிற 5 வயசு பிள்ளை கூட பிரியாணி சாப்பிட்டோன்னே இதை கொஞ்சம் கொடுங்க, நல்லா இனிப்பாக இருக்கு அப்படின்னு வாயில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் டைஜஷன் பிரச்சனையாக இருக்கிறதுல. இனிப்பா சூப்பராக இருக்குங்க. நல்ல வாசனை, அந்த கொத்தமல்லியோட வாசனை, வாசனை எல்லாம், வாசனை சீரகம் எல்லாத்தோட வாசனை. காலையிலே சாப்பிட்டு தான் வந்தேன். அது நேற்று நைட்டு உங்ககிட்ட போகும்போது கேட்டேன்ல. ஆமாம். அது வச்சுருந்தேன், காலையில் சாப்பிட்டேன். இப்பயும் இன்னொரு முறை சாப்பிட்டாச்சு, மதியம் முடிச்சாச்சு. ஈவினிங் போகும்போது ஒரு டைம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சூட்டிக்கிற இடத்துல நார்மல் தண்ணி கிடைக்கல, அதனால் கடையிலேருந்து வாங்கின தண்ணி தான் உபயோகப்படுத்தணும். நார்மல் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்ற போது நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயா, இதை சாப்பிடும்போது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன? ஐயா, இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல உணவு பிரியாணி, நல்ல சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ட மாதிரி தெரியுதுன்னா, இந்த பிரம்மமுனி போட்ட அடுத்த நிமிஷம் சாப்பிட்ட மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. எல்லாத்தையும் அந்நியாருமே டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆயத்தமாயிரும். மறுநாள் காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் போயிடும். எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணமாயிரும். ஓகே. என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும். அல்சர் இருந்தால் அவங்களுக்கு வந்து அல்சர் முதல்ல சரியாகும். அல்சர் சரியாயிடும். குடல் நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன்ல, ஒரு 5 பேர் கொடுத்து நல்ல ரிசல்ட். ஆமாம். குடல் புண்ணு ஃபுல்லாகவே ஆறும், கேஸ் ட்ரபுள் ஃபுல்லாக சரி பண்ணும், நல்ல தூக்கம் வரும், உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். ரொம்ப அற்புதமான மருந்து. ஏன்னா சதகுப்பை. ஆமாம். 100% உடம்பு குப்பையாக இருந்துச்சுன்னா அந்த சதகுப்பை அதை சரி பண்ணும். சரி பண்ணும். அதுக்கு பேரே சதகுப்பைன்னு வச்சுருக்காங்க. குப்பை தான். சூப்பருங்கய்யா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருஞ்சிருங்க இருக்குது, அரமா சீரகம் இருக்குது, இதெல்லாம் நிறைய மூலிகைகள் வச்சுருக்கீங்க. அதிமதுரம் இருக்குது, உடம்பு அதிமதுரமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. சூப்பருங்கய்யா. நேர்களே, உங்களுக்கும் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கா? இனி கவலைப்பட வேண்டாம்.
இது மட்டும் இல்லை, இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த பிரம்மமுனி சூரணம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூகுளில் பிரம்மமுனி சூரணம் போட்டிங்கன்னாவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது மாதிரி ரேஷோவில் தான் சொல்லியிருப்பாங்க, எளிமையாக புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது குணமாக்கக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தா பிரமிப்பாக இருக்கும், அவ்வளோ வியாதிகளை குணப்படுத்தும். ஒரு டைம் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் ரேஷியோ. இது எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய, டைனிங் டேபிள் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மாமருந்து. எல்லார் வீட்லையும் எப்படி பல்புடி அத்தியாவசியமோ, தண்ணி அத்தியாவசியமோ, அது மாதிரி இதுவும் ஒரு அத்தியாவசியம். அத்தியாவசியமான மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது, ஒரு சிலர் சொன்னேன். அப்போது எப்படி நம்ம சாப்பிடும்போது தண்ணி அவசியமோ, அப்படி இந்த பிரம்மமுனி சூரணமும் அவசியங்க. ஏற்கு நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போங்க, ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி குப்பிடிச்சு முழுங்க. சுடு தண்ணியே கிடைக்கலன்றபோது பச்சை தண்ணியாவது நீங்கள் ஊற்றி குப்பிடிச்சு முழுங்கலாம். ஆனால் சுடு தண்ணியில் குடிச்சோம்னா அருமையாக வேலை செய்யுங்க. நண்பர்களே, பிரம்மபுரி சூரியனை பற்றி சொல்லியாச்சு. இனி எல்லார் வீட்டிலும் ரெடி பண்ண வேண்டியதான் பாக்கி. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சாப்பிட்டு எப்படி இது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.